சமீபத்தில் திரு ராதாரவி ஒரு மேடையில் பேசிய போது, தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்கவே முடியாது, ஒரு மந்திரி சபை அமைக்கணும்னா கூட தெலுங்கர்கள் தேவைப்படுது, நாங்க இல்லாம தமிழ்நாட்டு ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க சொல்றாருல, அவங்க ஃபுல்லா தெலுங்கு வேட்பாளர்கள் தானே, அந்த தெலுங்கு வேட்பாளர்கள் நாங்களாம் தெலுங்கர்கள், தமிழர்களை ஆள பிறந்தவர்கள், போய் பேசி ஓட்டு கேட்க சொல்லுங்க, செருப்பால் அடிப்பா மக்கள், தமிழக மக்கள். ஆதாரவி தன்னை வந்து ஒரு தெலுங்குன்றத வெளிப்படையா பேசுறாரு, வெங்கடேசன் அப்படி மேற்கோள் காட்டி எழுதுறாருன்னு நீங்க சொல்றீங்க, அவர் அப்படி சொல்றாரா? தமிழர் உரிமைக்காக முன்னாடி நிக்கிறாரு, திராவிடம் தாங்க நிக்கிறாரு, அவரு கீழடி தமிழர் நாகரிகம் வாயில வர மாட்டேங்குதுங்க. ஆதாரவி உண்மையாகவே தெலுங்கர்களுடைய வரலாறு பேசணும்னா பேசுங்க, இலங்கையில என்ன நடந்துச்சுன்னு பேசுங்க, கண்டி நாயக்கர்கள் தெலுங்கர்கள் பேச சொல்லுங்க, பேசினா இன்னைக்கு சிங்கள இனப்படுகளுக்கே தெலுங்கர்கள் தான் காரணம்னு வந்து நிக்கும். இது தமிழர்களுடைய மாண்பு, தமிழர்களுடைய மாண்பு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டு நீங்க வந்து திராவிடம் செஞ்சுச்சு, திராவிடம் செஞ்சுச்சுன்னா தமிழ அறிவாளியா இருந்தானா திராவிடம் செஞ்சது, அப்ப தமிழை இன்னைக்கு சாதி வரியா வெட்டிக்கிட்டு இருக்கா, அது மட்டும் யார் செஞ்சது? ராதரவர் என்ன சொல்றாரு வந்து, கிருஷ்ணதேவராயர் இல்லைன்னா மதுரை என்பதே இல்லை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மதுரை இருக்குது சங்க இலக்கியத்துல, இன்னைக்கு கீழடி நோண்டி எடுத்தமே அது என்னது? இவங்களோட வரலாறு எடுத்து பாருங்க, முழுக்க முழுக்க ஆபாசம், அசிங்கம். இந்த உண்மையான தமிழர் சமயத்தை சிதைத்ததே இந்த தெலுங்கர்கள் காலகட்டம் தான். தமிழனுடைய அனுமதியிலே இவங்க இருக்கிறாங்க, தமிழை வந்து இவர்களை பிரித்து பார்க்காமல் இவர்களை சகோதரர்களா நினைத்த தப்புனால ஏற்பட்ட விளைவுங்க இது. அதுதான் நான் சொல்ல, இனிமே சகோதரனா பாக்காத, தெலுங்கனை தெலுங்கனாவே பாருங்கிற வந்தேறிதான். ஆமா, இதே இந்த தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லி தமிழர்கள் பேசும்பொழுது, தமிழ் தேசியவாதிகள் அந்த கருத்தை முன்வைக்கும் பொழுது, தமிழர் என்பது எப்படி, எந்த மலப் பரிசோதனை செய்தீர்கள், எந்த மூத்திர பரிசோதனை செய்தீர்கள், தனமா பதிவுகளை தொடர்ந்து குறிக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க, ஒரே ஒரு வரலாற்று ஆதாரம், ஈவேரா எழுதுனதா வரலாற்று ஆதாரம் சொன்னாங்கன்னா கடுப்பாயிருவேன். சும்மா வந்துட்டு தெலுங்கர்கள் இல்லை தமிழர்கள் இருந்திருக்க முடியாது, தெலுங்கன் தான் தமிழனுக்கு அதை கட்டி கொடுத்தான், இதை கட்டி கொடுத்தான், கோமனம் கட்டி கொடுத்தான்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய இனக்கலவரத்தை. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாரியின் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் தேசிய சிந்தனையாளர் பாரிசாலன் நம்மிடையே இருக்கிறார், அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாரிசாலன். தமிழ் சமூகம் தூக்கி கொண்டாடிய ஒரு நடிகர் ராதாரவி. சமீபத்தில் திரு ராதாரவி ஒரு மேடையில் பேசிய போது, அதாவது ஒரு தெலுங்கு சமூக மாநாடு ஒரு கூட்டம் மாதிரி தெரியுது, அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு, தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்கவே முடியாது, ஒரு மந்திரி சபை அமைக்கணும்னா கூட தெலுங்கர்கள் தேவைப்படுது, நாங்க இல்லாம தமிழ்நாட்டு ஒண்ணுமே கிடையாது அப்படின்றாரு. தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்றதே வீண்றாரு, நான் தமிழன் சொல்றதே நான் வீணா நினைக்கிறாரு, ஒரு வீண் வாதமா நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்றாரு. அவருடைய வாதத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? அவருடைய வாதத்தை இரண்டு விதமா நான் பிரிக்கிறேன். முதல்ல வந்து தன்னை வந்து ஒரு தெலுங்கர் என்று வெளிப்படையாக அடையாளப்படுத்திக் கொள்ளுதல், அது பாராட்டுக்குரியது. எந்த ஒரு தேசிய இன மக்களும் தான் சொந்த தாய்மொழியை வந்து வெளிப்படுத்திக் கொள்வது வந்து பாராட்டுக்குரியது. அதை வந்து அவர் வெளிப்படுத்துறதுல எங்களுக்கு எந்த வித முரணும் கிடையாது. அவர் கண்டிப்பாக நான் தான் ஒரு தெலுங்கர் அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்திக்கலாம், பொது தளத்துல பதிவு பண்ணலாம், தப்பு கிடையாது. அதை பதிவு பண்ணி கொண்டே தமிழகத்தில் அவர் வாழலாம், அவருக்கான அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசலாம், இதெல்லாம் யாரும் நம்ம மறுக்கல. ஆனால் அவருடைய இரண்டாவது தரப்பான வாதங்கள் என்ன இருக்குன்னா, இந்த தெலுங்கர்கள் இல்லாமல் தமிழ்நாடு முன்னேறி இருக்காதுங்கிற ஒரு சொல்லாடலை வைக்கிறார். அதற்கு அவர் வைக்கக்கூடியது வந்து, கோவையில் வந்து நாங்கள் தான் வந்து பெரிய அளவு இருக்கிறோம். கோவையில் நீங்கள் பெரிய அளவு இருக்கிறீங்கன்னா ஜனத்தொகையில் பெரிய அளவு இருக்கீங்களா? கிடையாது. பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு இருக்கீங்க. இந்த பொருளாதாரம் எங்கிருந்து எடுத்துட்டு வரப்பட்டது? இந்த கேள்வி தான் நம்ம முன்னவைக்கிறது. ஏன்னா தெலுங்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்குள்ளே வந்து குறைந்தது 300-500 ஆண்டுகள் ஆகுது. இந்த 300-500 ஆண்டுகளுக்குள்ள ஒரு சிறுபான்மை சமூகம் தமிழகத்துடைய பெரும்பான்மை நிலங்களையும், எங்க நாங்க இல்லாம இங்க அரசியலே தமிழர்களால செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஆதிக்கத்தையும் எந்த அடிப்படையில், யார் மூலம், எந்த தொண்டு செய்து நீங்கள் பெற்றீர்கள்? சரி, அப்ப இது முழுக்க முழுக்க வந்து தமிழர்களை அடித்து ஒடுக்கி கைப்பற்றி கொண்ட நிலங்கள், அந்த நிலங்களின் மூலமாக வரக்கூடிய வருவாய், அப்புறம் ஜமீன்தாரர்களாக இருந்த காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கில் 2000 கணக்கில் வச்சிருந்த நிலங்கள், அதெல்லாம் அவரவர்கள் சொந்தங்களுக்குள்ளே எழுதி கொடுத்து கொண்டு அது தமிழர்களுடைய நிலங்களை அபகரித்து வைத்த சொத்து. இல்ல, அதுக்குதான் அவர் என்ன, திராவிட நாடு இது, திராவிடர்கள் இது, திராவிடங்கிறத அடுத்து விமர்சிப்போம். இருங்க, நான் என்ன சொல்லிடுறேன்னா, தெலுங்கர்கள் இங்க வந்தக்கூடிய தெலுங்கர்கள் தமிழர்களுடைய நிலங்களை அபகரித்துக் கொண்டு அதை அவர்களோட சொத்தாக மாற்றிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை அடிமைகளாக வைத்து கொண்டு அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டிக்கொண்டு ஒரு 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 இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு திருட்டுத்தனம். இந்த திருட்டுத்தனத்தை செய்து கொண்டு இந்த நாங்கள் இல்லைன்னா அன்னைக்கு அரசியலே செய்ய முடியாது,
இன்னைக்கு தமிழகத்துல தெலுங்கர்களுடைய ஜனத்தொகை சாதி வாரியோட இடஒதுக்கீடு எடுத்திருக்காங்க. அதுல என்னென்ன சாதிகள் தெலுங்கு சாதிகளோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா 6-7% தாண்டி தெலுங்கர்கள் அல்ல, புரியுதுங்களா? இல்ல ரொம்ப அந்த ஜெனியூனான தெலுங்கு கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்ற நாயுடு ரெட்டி இந்த மாதிரியான 24 தெலுங்கு செட்டியார்கள் இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி வரக்கூடிய ஜனத்தொகை என்பது 4% தாண்டவில்லை தமிழகத்துல, புரியுதுங்களா? மக்கள் தொகை விகிதாச்சாரத்துல அப்ப இந்த 4% மட்டுமே வாழக்கூடிய இந்த ஆதிக்கம், மித்த தெலுங்கர்கள் பரந்தியர்கள் அவங்களும் ஆதிக்க சமூகம் கிடையாது. இப்ப அவங்க இருக்கிறாங்க, அவங்க தெலுங்கர்கள் தான் என்றாலும் அவர்கள் ஆதிக்கம் செய்வதில்லை, அவர்கள் அவங்களை நம்ம சொல்லலைங்க. இந்த ஆதிக்க தெலுங்கர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலவுடைமையாளர்கள் இவர்கள் வந்து வெறும் 3-4% தான் இருக்கிறார்கள். இந்த 3-4% இருக்கிறவங்க நாங்க இல்லாம இந்த தமிழ்நாட்டுல ஆட்சி செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் நாங்க அரசியலை தீர்மானிக்க கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு. இது நீங்க எப்படி பொருத்தி பார்க்கணும் என்றால், இன்னைக்கு கர்நாடகத்தில் 1.5 கோடிக்கு மேல தமிழர்கள் இருக்கிறாங்க. அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு மேல தமிழர்கள் வாழ்றாங்க, ஆந்திராவிலையும் 50 லட்சத்துக்கு மேல தமிழர்கள் வாழ்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் எடுத்த கணக்கு, இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியல. அப்போ இவ்வளோ பேர் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு தமிழர் எங்களுக்கான அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு பேசினாவே அது ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாகப்படும். அவ்வாறு பேசியவரை அந்த மண்ணை விட்டு அவர்கள் அடித்து விரட்டி விடுவார்கள். இதுதான் நிதர்சனமான ஒரு விஷயம். சரி, ஆனால் அங்கிருந்துட்டு ஒரு தமிழர் வந்து நாங்கள் இல்லாமல் கன்னடர்களால் ஆட்சி செய்ய முடியாது, எங்களை மீறி கன்னடர்களால் இங்கே ஒன்றும் செஞ்சிட முடியாது, கன்னடன் என்று பேசிக்கொள்வதெல்லாம் வீணே, நான் ஒரு தூய தமிழன் என்று பேசுவது தான் சிறந்ததுன்னு அங்கே கர்நாடகாவில் வாழக்கூடிய ஒரு கன்னட ஒரு தமிழர் பேசினார்னா அவரை அங்கே அடித்து கொள்ள கூட தயங்க மாட்டார்கள் கன்னடர்கள். சரி, புரியுதுங்களா? இதே தான் கேரளாலையும் இதே தான் வந்து ஆந்திராலையும். இதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் வேணால் முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், போய் முயற்சி செஞ்சு பார்த்துக்க சொல்லுங்கள். திராவிட இயக்கத்திலலாம் அப்படிலாம் இல்லைன்னா போய் பேச சொல்லுங்கள், போய் பேசி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம், நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு தெலுங்கர் அவரை வந்து நம்ம ஒன்றும் பெரிய அளவுக்கு விமர்சிக்க தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு ஒரு கருத்தை எப்படி வெளிப்படுத்த முடிகிறது? இங்கே இங்கே இணைந்து வாழக்கூடிய தன்மையில் இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. தெலுங்கர்கள் தமிழர்களோடு இணைந்து வாழ்கிறோம், தமிழர்களும் நாங்களும் ஒன்றாக இந்த மண்ணை முன்னேற்றினோம், இதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழ தெலுங்கர்கள் இல்லைன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்காதுங்கிற பேச்சு வந்து அது ஒரு அருவருக்கத்தக்க பேச்சு, அது ஒரு சாதிய பின்புலம் கொண்ட ஒரு பேச்சு. கடந்த காலங்கள் அதிகார மையத்துல நாங்க தான் இருந்துட்டு இருக்கோம், அதுக்கான உதாரணத்தை மேற்கோள் காட்டி தான் அவர் பேசுறாரு. அதுதாங்க, அதுவே தான் தப்புங்கிற. நீங்க என்னன்றீங்க, ஒரு சிறிய எண்ணிக்கை கம்யூனிட்டிஸ் தான் இவங்க 4% தான் இருக்காங்க அப்படின்றீங்க. ஆனா பெரும்பான்மை சமூகமா இங்க வந்து உருவாகி அவங்க தான் அதிகார மையத்துக்கு வர்ற அளவுக்கு நாங்க மாறி இருக்கோம் பாருங்கன்றாங்க. அது மாறி இருக்குன்னா அதுதான் திராவிடம். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, திராவிடம்ங்கிற அந்த அரசியல் அதை தான் நீங்க சாதிச்சிருக்கு. சரி, புரியுதுங்களா? தமிழர்கள் எல்லாத்தையும் சாதிகவாதிகளாகவும் தமிழர்களோட சாதிகள் எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடிய திராவிடர்களாக இருந்து தமிழை காப்பாற்றுகிறோம், தமிழ்நாட்டை மேம்படுத்துகிறோம்ன்றாங்க அவங்க. அப்படிலாம் இல்லைங்க. அப்ப எங்க கேரளா இன்னைக்கு மேம்படாம போயிருச்சா, ஆந்திரா மேம்படாம போயிருச்சா, கர்நாடகா மேம்படாம போயிருச்சா, உத்தரப்பிரதேசம் மேம்படாம போயிருச்சா? அவன் நாட்டுக்கு அவன் தான் 95% இருக்க தமிழன் செய்யாதது, இந்த 5% இருக்க தெலுங்கர்கள் செஞ்சாங்கன்னு சொல்றது வந்து கேட்கறக்கே நகைப்புகளா இருக்கு. இது என்னன்னா தங்களை வந்து ஊதி பெருசாக்கிக் கொள்ளுது. நான் என்ன என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்க மந்திரி சபையே அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு போக்கு. இப்ப நான் தான் சொல்றேன்ல, தெலுங்கர்கள் தங்களோட அடையாளங்களை மறைத்து கொண்டு திராவிடர்களாக ஏன் தெலுங்குன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றாருல, அவங்க ஃபுல்லா தெலுங்கு வேட்பாளர்கள் தானே, அந்த தெலுங்கு வேட்பாளர்கள் நாங்களாம் தெலுங்கர்கள், தமிழர்களை ஆள பிறந்தவர்கள், போய் பேசி ஓட்டு கேட்க சொல்லுங்க. சிறப்பால் அடிப்பான் மக்கள், தமிழக மக்கள். அவனை வந்து தெரியல, அவன் தமிழனா தெலுங்குனா தெரியல. ஏன்னா நீ தான் சாதி ஒழிக்கிறேங்கிற பேர குலப்பட்டம் குடிப்பட்டம் எதையுமே எல்லாத்தையும் திராவிடம்னு வந்து ஒழிச்சுக்கிட்ட. இப்படி எல்லாத்தையும் ஒழிச்சு உனக்கு எப்படி தெலுங்குன்னு தெரியுது? இதே இந்த தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்லி தமிழர்கள் பேசும்பொழுது, தமிழ் தேசியவாதிகள் அந்த கருத்தை முன்வைக்கும் பொழுது, தமிழர் என்பது எப்படி, எந்த மல பரிசோதனை செய்தீர்கள், எந்த மூத்திர பரிசோதனை செய்தீர்கள், இந்த மாதிரி எச்சக்கலத்தனமா பதிவுகளை தொடர்ந்து திராவிட இயக்கம் கேட்டுட்டு இருக்குது. அப்ப இந்த தெலுங்கர்களுக்கு எந்த மூத்திர பரிசோதனை செய்தார்கள், எந்த மல பரிசோதனை செய்தார்கள், இது ஒரு கேள்வி வருது இல்ல? ஒருத்தர் தன்னை தெலுங்கர்னு சொல்லிக்கும் பொழுது திராவிட இயக்கங்கள் ஏன் வாய் மூடிட்டு மௌனிக்கிறீங்க? தமிழர்னு சொல்லும் போது மட்டும் அவங்க சாதி வந்துருது இல்ல? கடுமையான எதிர்ப்பு அவங்களும் காட்டியிருக்காங்க. நீங்க சொல்ற யாரு தலைவர்கள், எந்தெந்த தலைவர்கள் காட்டியிருக்காங்க கடுமையான எதிர்ப்பு? திராவிட இயக்கத்துல எந்தெந்த தலைவர்கள் காட்டியிருக்காங்க சொல்லுங்க. இல்ல, திராவிட இயக்கத்தை நேசிக்கக்கூடிய நிறைய ரைட்டர்ஸ் வந்து அத வந்து இந்த ஃபேக் அக்கவுண்ட்லாம் நான் பேசல. நான் எந்தெந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தங்க இயக்கம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அவங்க எங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எங்க வந்திருக்குது? அதிகாரப்பூர்வமா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்களா? இதை பத்தி இந்த சம்பவத்தை பத்தி ஏதாவது வாய் திறக்கிறாங்களா? ஏன் அந்த மௌனம்? அதாவது தொடர்ந்து நீங்க யாரை எதிர்க்கிறீங்களோ அவங்களேதான், அதாவது நம்ம தமிழர்கள் யாரை எதிர்க்கிறோமோ அவங்களதான் அவங்களும் எதிர்க்கிறாங்க. திராவிடர்கள் நீங்க உங்க பார்வையில திராவிடர்களை தனித்து தான் பாக்குறீங்க. ஆரிய பார்ப்பனியும் இங்க உள்ள வந்துடக்கூடாதுன்னு இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், ஜல்லிக்கட்டு போராட்டம் பாத்துக்கோங்க. திரு எச் ராஜாவை நீங்க தமிழரா ஏற்பீங்களா? இல்லைங்க, அவர் தமிழர் இல்லையே. நீங்க தமிழரா ஏற்க மாட்டீங்க. ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த போராட்டம் நடக்கிற சமயத்துல, நான் தமிழர், என்னுடைய மாடு போகும் பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார் பாத்தீங்களா?
நான் கேட்கறது என்னன்னா, இப்ப ஹெச்ராஜா தன்னை தமிழர் என்று சொல்லிக்கொள்வதோ, ரஜினி தன்னை தமிழர் என்று சொல்லிக்கொள்வதோ, அவங்க அவங்களுடைய புரிதல் என்னமோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தமிழர் என்றால் என்ன என்றே தெரியாதவர்கள், புரியுதுங்களா? ஹெச்ராஜாட்ட போய் நீங்கள் தமிழர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு கோலம் போட்டுக்கிட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு சாமிக்கு பூஜை பண்ணுறாரோ, சமஸ்கிருதத்தில் பூஜை பண்ணுறாங்களோ, அவங்களாம் தமிழர் பாரு. எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் குடிகள் வரையறை இருக்குது. எந்தெந்த தமிழ் குடின்னா என்னென்னா, எந்தெந்த சமூகங்கள்லாம் இந்த தமிழர்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பண்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் தொழில் ரீதியாகவும் படையில் போய் இப்போ பலியானவர்கள், இவர்கள் எல்லாமே தமிழர்கள். தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக, தன் இனத்திற்காக போனவன் இந்த குடிகள்லாம் இருக்குது வரலாறுல. இந்த குடிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து தான் அது தமிழினம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், புரியுங்களா? இதுதான் எங்களுடைய புரிதல், இதுதான் தமிழ் தேசியவாதிகளோட புரிதலாக இருக்கு. இது தமிழ் வந்து இனம், தமிழர்ங்கிற மொழி சார்ந்தது மட்டும் நாங்கள் பார்க்கல, இது ஒரு இனம் சார்ந்தது. இந்த இனத்துடைய அடையாளமாக இந்த மொழி இருக்குது, அவ்வளோதான், புரியுதுங்களா? ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோமே ஒழிய, இவர்களை போன்ற ஆளாளுக்கு ஒரு தமிழருக்கு ஒரு வரையறை வைத்துக்கொண்டு, சில பேர் என்ன சொல்லலாம், ஒரு வருடத்தை வரையறை வைத்துக்கொண்டு அவர்கள்லாம் தமிழர் இருப்பாங்க, புரியுதுங்களா? இது இதெல்லாம் நாங்க சொல்லல. நாங்கள் குடியின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் தான், ஒரு இனம் என்பது ஒரு பிறப்பின் அடிப்படையில் வரக்கூடியதுங்க. சரி, காங்கேயம் காலைங்கிறது வந்து எந்தெந்த காலையெல்லாம் காங்கேயத்துல மேயுதோ அதெல்லாம் காங்கேயம் காலையா? எந்தெந்த காலையெல்லாம் காங்கேயத்துல பிறக்குதோ அது காங்கேயம் காலையா? காங்கேயம் காலையா இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் காங்கேயம் பசுவா இருக்கக்கூடிய அம்மாவுக்கும் பிறக்கிறதான காங்கேயம் காலை, அதுதானே சுத்தமான காங்கேயம் காலை. சரி, இப்ப நீங்க காங்கேயம் காங்கேயத்தில் மேய்ந்த காலை தாங்க இது, அதனால இது காங்கேயம் காலை. காங்கேயத்துல தாங்க இது வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தது, இதனால காங்கேயம் காலைன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டையும் காப்பாற்ற நாங்க தான் முதல்ல நிக்கிறோம், நாங்க திராவிடர்கள் அடையாளங்க. எங்க நின்னாங்க சொல்லுங்க அப்போ? மாணவர் போராட்டத்தை வந்து தங்களுடைய போராட்டமாக திரித்து கொண்டார்கள். கேரளால காங்கிரஸ் நடத்துற போராட்டத்தை தங்களோட போராட்டமா திரித்து கொண்டார்கள். திராவிடம் இதுதான் சொல்றது செய்யுது. இப்ப கீழடி வந்து அகழ்வாய்வு செஞ்சு தமிழர்கள் எத்தனையோ பேர் அதுக்கு மீம்ஸ் போட்டு பிரச்சாரம் பண்ணி எத்தனையோ பேர் தொடர்ந்து பேசினதெல்லாம் அங்க பதில் இல்லையா? யாரோ ஒரு திராவிடர் அங்க போயிட்டு அதுவும் அவர் என்ன சொல்றாரு, திராவிட கலாச்சாரம் உடனே அதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த இந்த செயல்பாடு தான் தொடர்ந்து இவங்க செய்கிறாங்க. சரி, இப்போ அப்போ இவங்க நான் என்ன சொல்றேன்னா, தமிழர்களுடைய அடையாளங்களை திராவிடம் திருடிக்கொண்டே இருக்கிறது காலகாலத்துக்கும். நீங்க இன்னைக்குமே திராவிடர்னா யாருன்னு எந்த திராவிட தலைவர்களும் கேளுங்க, என்ன பதில் வருது அவங்ககிட்ட? எந்த இடத்தில் திராவிடம் என்பதற்கு இந்த பகுதியை சார்ந்த பழங்குடி மக்களை குறிப்பதற்கு திராவிடம் என்ற அந்த வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு? எந்த இடத்துல? ஒரு இடத்த எடுத்து காட்ட சொல்லுங்க இன்னைக்கு வரலாறுல. இது வரைக்கும் வரலாற்றில் எடுத்து பார்க்கல. கீழடி ஆய்வு போன்று நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டா நிச்சயமா திராவிடத்தின் அடையாளம் தெரியும் பாருங்க அப்படிங்கறாங்க. தமிழர்ங்கிற அடையாளம் தான் தெரியுது. ஏன்னா அங்க எழுதி இருக்கக்கூடிய எழுத்து வந்து தமிழி, தமிழி எழுத்து எழுதப்பட்டிருக்குது. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரம் என்பது தமிழர் கலாச்சாரம், அதுக்கும் திராவிடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. திராவிடம் என்பது தவறாக கொண்டு வரப்பட்ட ஒரு கருதுகோள் பொய், அது ஒரு குழப்பத்தால் ஏற்பட்ட ஒரு பொய். அந்த குழப்பத்தை இவர்கள் அரசியலுக்காக லாபம் பாக்குறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்களே கீழடி நீச்சுக்கு வந்துட்டீங்க. நான் கீழடி எல்லாம் பிற்பகுதியில கேட்கலாம்னு நினைச்சேன். அதாவது 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் நம்மளை படிக்க வச்சிருக்கு, நம்ம மேம்பட்டு வந்திருக்கோம். அதற்கு காரணம் திராவிட இயக்கம் தானே, அதை நம்ம எப்படி மறுத்துற முடியும்? நான் கேக்குறது, திராவிட வைக்கம் தமிழகத்தில் இருக்குது, ஆந்திராவில் திராவிட இயக்கம் இருக்கா? கிடையாது. ஆந்திரால எல்லாம் முட்டாளா இருக்காங்களா அப்படின்னா சொல்ல சொல்லுங்க. ஆந்திர மக்கள் எல்லாம் முட்டாள்கள், கேரள மக்கள் எல்லாம் முட்டாள்கள், அங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கவங்களாம் முட்டாளு, பெங்காலில் இருக்கவங்களாம் முட்டாளு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அடுத்து சொல்லுவாங்க. இலங்கையில இருக்கவங்களாம் முட்டாளு, இந்தோனேஷியாவில் இருக்கவங்களாம் படிப்பெருவே எழுத படிக்க தெரியாத முட்டாளு, தமிழ்நாட்டில் இவங்க மட்டும்தான் படிக்க வச்சிட்டாங்கன்னா இது என்னது? இல்ல, நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி படிக்கல தானே? இங்க பாருங்க, தாத்தா பாட்டி தலைமுறை தலைமுறை முதல் தலைமுறை பட்டதாரின்னு இப்ப சொல்லிக்கிறோம் பாரிசாலன். நான் என்ன கேக்குறேன், இப்ப நாம முதல் தலைமுறை பட்டதாரின்னு சொல்லிக்கிறோம். தாத்தா பாட்டி காலம் தான் சுதந்திரம் வந்துருச்சுங்க. நம்மளோட பாட்டம் பூட்டம் காலத்துக்கு போவோம், சுதந்திரம் வருவதற்கு முன்பு போவோம். அது வந்து வெள்ளையர்களுடைய ஆட்சி காலம். அவன் வந்து என்ன பண்ணா, தமிழர்கள் அடிமையாக வேலை செஞ்சான். அதற்கு முன்பு போறீங்களா, ஒரு 300-400 வருஷத்துக்கு போனீங்கன்னா அது வந்து தெலுங்கர்களுடைய ஆட்சி காலமாக இருக்குது. அதுலயும் அவன் தமிழர்களை அடிமையாக்கி தான் வச்சு கொண்டிருந்தான், புரியுதுங்களா? அப்ப ஒரு சிறுபான்மை சமூகங்களுக்கு, ஒரு சில பேர்களுக்கு மட்டும்தான் அந்த கல்வி வாய்ப்பு என்பது கிடைக்கப்பட்டது. அப்புறம் வெள்ளையர்கள் வரும்போது அவர்களுக்கு சாதகமாக இருந்தவர்கள் அவர்களுடைய குடும்பத்திற்கு கல்வி வாய்ப்பு என்பது வழங்கப்படுது, அதுமே எல்லாருக்கும் பரப்புல. அப்புறம் ஜனநாயக நாடாக இந்தியா வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வி என்பது மிக முக்கியம் என்ற ஒரு கருதுகோள் அடிப்படையில் இந்தியா முழுக்க கல்வி வழங்கப்படுது. இதுக்கும் திராவிடத்துக்கும், திராவிடம் என்பது இங்க இல்லைனாலும் இங்க கல்வி வந்திருக்கும். திராவிடத்தை நீக்கிட்டு பாருங்க, கல்வி வந்திருக்கும் இங்க தமிழர்களுக்கு. சரி, தெளிவான கல்வியும் கூட வந்திருக்கிறோம், புரியுதுங்களா? இப்ப திராவிடம் என்பது தமிழ்நாட்டில் எதையும் புதிதாக இங்க செய்யல. இங்க வந்து திராவிடம் இருந்தாலும் இது இப்படிதான் இருந்திருக்கும், திராவிடம் இல்லை என்றாலும் இப்படிதான் இருந்திருக்கும். திராவிடம் 150 ஆண்டுகளுக்கு மேலாக படிப்பறிவற்ற ஒரு சமூகத்தை படிக்க கொண்டு வந்ததே நாங்க தான்றாங்க அவங்க. அவங்க சொல்லிட்டு போவாங்க, இது என்ன, இது என்ன கணக்குன்னா, இது காமராஜர் படிக்க வச்சாரு, ஒத்துக்குப்பீங்களா? நீங்க ஒத்துப்பீங்க தானே? பாருங்க, காமராஜர் கல்வி கூடங்களை அதிகமாக அமைத்தார், இதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த காமராஜர் இல்லாத காலகட்டத்தில் என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். காமராஜர் இல்ல, இப்ப காமராஜரே இல்ல, என்ன பண்ணுவீங்க உடனே? இல்ல, தமிழர்கள் அப்படியே கல்வி ஸ்கூல்லாம் கட்டாமே இருந்திருப்பாங்க நினைக்கிறீங்களா? இது தமிழக அரசு, இதனால் தெளிவா புரிந்து கொள்ளுங்கள்.
தமிழக அரசு உருவாகுது, இந்திய அரசு உருவாகுது, இதோட கடமை என்பது அந்த குடிமக்களை படிக்க வைப்புதல். அதுல ஒவ்வொரு சில தலைவர்கள் வந்து தங்களை முனைப்போடு, இப்ப காமராஜர் என்பது தன்னை முனைப்போடு அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனாலதான் அவர் வந்து கல்வி கண் திறந்த காமராஜர். காமராஜர் இல்லாம போயிருந்தா தமிழர்கள் குருடா இருப்பாங்க, அது வந்து தவறான வாதம், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. காமராஜருக்கு முன்பும் தமிழர் படித்திருக்கிறாரு, புரியுதுங்களா? காமராஜருக்கு பின்பும் தமிழர்கள் படிக்கிறார்கள். காமராஜர் அதை பிரபலப்படுத்தினார், அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை இந்த தமிழர்களுக்கு கொண்டு வந்தார், கொண்டு சேர்த்தார். அதுல மாற்றுக்கிறது கிடையாது, அது மாதிரிதான். அப்ப அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்கள் வந்து வளர்ந்து வருது. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இது நாங்க தான் பண்ணோம், நாங்க தான் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஸ்கூல் கட்டினவெல்லாம் முட்டாளா, இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்கூலே இல்லையா? இது வந்து இயற்கையாகவே கல்வி என்பது அந்த இந்தியா முழுக்க அது அந்த காலகட்டத்தில் வருது. அந்த காலகட்டத்தில் இவங்க இருக்கிறாங்கிற ஒரு காரணத்துக்காக இவர்கள் இருந்தனால தான் அது நடந்ததுன்னு சொல்றது வந்து ஒரு இட்டுக்க அடுத்த பெத்துப்பட்ட குழந்தைக்கு தான் அப்பேன்னு சொல்ற கணக்கு. இது இதுதான் திராவிடம் தொடர்ந்து எல்லா விஷயத்திலும் செய்யுது. இல்ல, அவங்களுடைய கோட் பண்றது என்னன்னா, திராவிடம் இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, நம்ம இவ்வளவு சுதந்திரமா உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்க முடியாது, எல்லா கருத்துக்களையும் பேசுறதுக்கான உரிமையை பெற்று தந்தவர்கள். என்ன இதுங்க பேச்சு இது? இது என்ன வட இந்தியாவில் மட்டும் பேசாமல் இருக்கிறாங்களா? நியூஸ் சேனல்களில் வட இந்தியாவில் எல்லாம் பேசாமல் இருக்கிறாங்களா? இது வந்து தர்க்கவாதம் என்பதெல்லாம் வந்து திராவிடர்கள் காலகட்டத்துக்கு முன்பு இருந்தே காலகாலமாக தமிழர்களுடைய இயங்கியல் இது. இதுக்குள்ள இவங்க மூக்கம் நுழைக்க தேவையில்லை. ஆதி காலத்திலிருந்து இருவேறு தத்துவங்களும் இந்த மண்ணில் இருந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. அதற்கான ஒரு ஸ்பேஸை வந்து இந்த மக்கள் கொடுத்துருக்கிறாங்க. வெவ்வேறு மதங்கள் இங்கே உள்ள வரும்பொழுது அவர்கள் தர்க்கம் செய்திருக்கிறார்கள், அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு புரோட்டோடைப்ல நின்றுகிட்டு இதுதான் சரி அதுதான் தப்புன்னு எல்லாரையும் கொன்னவங்கலாம் கிடையாது தமிழர்கள். இது தமிழர்களுடைய மாண்பு, தமிழர்களுடைய மாண்பு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து திராவிடம் செஞ்சுச்சு, திராவிடம் செஞ்சிச்சுன்னா தமிழன் அறிவாளியாக இருந்தானா திராவிடம் செஞ்சது? அப்போ தமிழை இன்னைக்கு சாதி வரையா வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் யார் செஞ்சது? அதுக்கும் திராவிடத்துக்கு பங்கு இல்லையா? முயற்சி அவங்களும் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படிங்க எடுத்தாங்க? திராவிட இயக்கங்கள் வந்து சாதி இயக்கங்களுக்கு, சாதியை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்களுக்கு சாதிய ஆதரவு வாக்குகளை வாங்கக்கூடிய இயக்கங்களோட கூட்டணி வைக்கிறது இல்லையா? நீ உண்மையாவே அவனை தீண்ட தகாமல் என்றோ, இல்ல வந்து அவனுடைய கருத்து மிக தவறானது என்றோ, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று நீ நினைச்சிருந்தா? பாரிசாலன், இப்படி பாக்கலாமே, அவங்கள அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள அரவணைச்சிட்டு அதற்கான முயற்சி எடுக்கலாம்னு ஒரு வேளை திராவிட இயக்கங்கள் அதிகாரத்துக்கு ஒருத்தர் நீங்க கொண்டு வரீங்க, அவன் வந்து சமத்துவவாதியா இருந்தானா பிரச்சனை கிடையாது. அவன் சமத்துவவாதியா இருக்கணும். அவன் ஒரு கிரிமினலா இருந்தானா நீங்க எப்படி அவனை கொண்டு வருவீங்க? அவன் சாதியவாதியாக இருந்து கொண்டு அடுத்தவனை அடிச்சுக்கிட்டு அடுத்த சமூகங்களை தாழ்த்தணும் என்று வீழ்த்தணும் என்று நினைக்கக்கூடியவனை நீங்க எப்படி எடுத்துட்டு வரலாம்? அது சரியான போக்கு இல்லையே. சரி, அப்ப அதை தானே திராவிடம் தொடர்ந்து செஞ்சிருக்குது. திராவிடத்தால் நிற்கப்பட்ட எத்தனையோ வேட்பாளர்கள் சாதிய சார்ந்த கலவரங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களா இல்லையா? இதெல்லாம் நம்ம வரலாறு ரீதியா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாதியத்தை வளர்ப்பது திராவிடம். அந்த சாதியத்தை அவர்கள் எதற்கு வளர்க்கிறார்கள்னு பாத்தீங்கன்னா, தமிழர்களை பிரிப்பதற்கு. அதற்கு தகுந்த மாதிரியே தான் கதைகள் எழுதுறது, அதுக்கு தகுந்த மாதிரியே தான் தத்துவத்தை எழுதுறது. இப்ப இங்க அந்த வெங்கடேசன்கிற நபர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா காவல் கோட்டம் ஒரு நாவல் எழுதுறாரு. அதில் தான் அவர் வந்து பிரபலம் அடையக்கூடிய ஒரு நபராக மாறுகிறார். காவல் கோட்டம் நாவலில் என்ன சொல்ல வர்றாரு அவர்? அவர் அங்கேயும் தெலுங்கு ஆதிக்கத்தை தான் நிலைநாட்டுறாரு மறைமுகமாக. கள்ளர்கள் எல்லாம் வந்து திருட்டு தொழிலை செய்து கொண்டிருந்தது போலவும் அவர்களை வந்து நல்வழிப்படுத்தி கடவுளந்து தான் காவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வருது. ஆனா உண்மையான வரலாறு நடிப்பு எழுத்து மூலமா எழுதியிருக்காரு. அந்த ஸ்லாங், அந்த வரியே இருக்குது. கலவில் இருந்தான் காவல் வந்து இல்ல, நீங்க வெறும் பிக்சரைஸ்டு வச்சு சொல்றீங்களோ, அதுல இருக்கிற பிக்சர் வச்சு சொல்றீங்களோ, அந்த கதையுடைய சார அம்சத்தை நான் சொல்றேன். சரி, அந்த கதையோட அப்படியே எழுதியிருக்காரு. ஆமா, அங்க கள்ளர்கள் வந்து திருடர்கள்ங்கிறத குறிப்பிடுறாரு. அதுக்கடுத்து அவர்களை வழி நடத்துபவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா நாயக்கர்கள் அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை காவலர்களாக மாற்றுகிறார்கள்ங்கிற தத்துவத்தை தான் அந்த அந்த கதை வந்து கொண்டு வருது. இது வந்து வரலாற்றுக்கு அப்படி நேர்மாறானது. எப்படி நேர்மாறானதுன்னா, கள்ளர்கள் வந்து ஆதிகாலம் தொட்டே வந்து தமிழக அரச குடும்பங்களில் நெருக்கமான படைத்தளபதிகளாகவும் நெருக்கமான ஆட்களாகவும் வீரர்களாகவும் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ காவலர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அவருடைய வாழ்வாதாரம் என்பது பறிக்கப்பட்டதுக்கு பின்பு தான் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு ஒரு கார்னர் பண்ணி தள்ளப்படுறாங்க. அப்பவும் அவங்க வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட்டவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை வந்து அவன் என்ன பண்ணுறான், தக்ஸுன் எழுதுறான், அவங்களை வந்து திருடர்கள், அவன் வந்து கொச்சைப்படுத்தி எழுதியிருக்கிறானே ஒழிய அதுவே அவர்களோட வாழ்வியல் அல்ல. ஆனால் அதை வந்து இவர்களோட வாழ்வியலாக தொடர்ந்து முன்வைப்பதற்கு காரணம் என்ன? தமிழர்கள்லாம் திருடனாக இருந்தால் தெலுங்கு நாங்கள் வந்து அவங்களை பக்குவப்படுத்தணும். இந்த கருத்து காவல் கோட்டத்தில் வருது. அடுத்து இப்போ வேல்பாரின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அது முழுக்க முழுக்க எந்த வரலாறு சம்மந்தமும் கிடையாது. பிற்காலத்தில் இந்த குலசேகர பாண்டியனை கொண்டு வந்து ஏதோ ஆதி காலத்து 2000 வருஷத்துக்கு பாரி கூட வாழ்ந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கருத்து. அதையும் அவர் என்னமோ சரி ஒரு கற்பனை கதைன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் போட்டார் கற்பனை கதைன்ட்டு. அந்த கற்பனை கதைக்கு நீ ஏன் பாரின்னு பேர் வைக்கிற? கற்பனை கதைக்கு நீ ஏதோ பேர் வச்சிருக்கோ, நீ எதற்கு வந்து ஒரு வாழ்ந்த ஒரு அரசர்களுடைய பேரை வைக்கிற? சேர சோழ பாண்டியர்கள் நீ வைக்கிற. அதுதான் வரலாற்று திரும்பு. அந்த வரலாற்று திரும்பு மூலமா நீங்க என்ன சொல்லுவீங்க? மூவேந்தர்களை வந்து மூவேந்தர்களுடைய ஆட்சி காலத்தை வந்து
சங்க இலக்கியங்கள்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு வரும். அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு விவசாயத்திற்கு மிக முக்கியமாக இருந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு எல்லா மக்களையும் அனுசரிச்சிருக்கிறார்கள், நம்ம கல்வெட்டு ஆதாரங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் போற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இவர்களை எடுத்துக்கொண்டு வந்து அவங்க எப்படி காட்டுறாருன்னா, பாரி ஒரு பழங்குடி மன்னனா, அந்த பழங்குடி மன்னனை இவர்கள் மூவேந்தர்களும் வந்து ஒடுக்கி கார்ப்பரேட் அரசியல் போன்று, அந்த கார்ப்பரேட் இப்போ எப்படி கார்ப்பரேட் நிலத்தை அபகரிக்கிதோ அது போல தான் அந்த காலத்தில் மூவேந்தர்கள் கார்ப்பரேட் போல பாரி அளித்தார்கள். அதுக்கும் அவருக்கு கிறுக்குத்தனமான ஒரு கதை தேவாங்க, தேவ வாக்கு விளங்கா தேவாங்கு, ஏன்னா தமிழ்நாடு முழுக்க தேவாங்க இருக்குங்க. அதுதான் கற்பனை கதையை காட்டியிருக்காரு. அது வந்து நம்புறானே, அது எதுக்கு எழுதணும்? கற்பனை கதையில எதுக்கு நீங்க வரலாற்று பேர்களை வைக்கணும்? கற்பனை கதைன்னா வேற ஏதோ பேர் வச்சு, கந்தசாமி குப்புசாமி இல்லாத பேரை தான் வச்சுட்டு போ. சரி, வரலாற்றுல பதிந்த அரசர்களுடைய பேர் அந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை போல சித்தரிப்பது என்ன கணக்கு? பாரியை வந்து இவர்கள் மூவேந்தர்கள் வந்து இந்த நோக்கத்திற்காக தான் கொள்கிறார்கள், கொன்னொரு பெரிய இனப்படுகளை அங்கே செய்கிறார்கள். என்ன வரலாறு ஆதாரம் அவனுக்கு இருக்கு? இனப்படுகளை செய்யப்பட்டதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என்ன ஏதாவது ஒரு செயலில் அந்த மாதிரி இனப்படுகளை செய்யப்பட்டிருக்குன்னு வருதா? பாடல்கள் சங்க இலக்கிய பாடல்கள்னா பாரியோட எப்படி வருதுன்னா, கபிலர் என்ன சொல்றாரு? குறைஞ்ச வச்சு நீங்களா அது கொடுக்கலாமே, அது கபிலர் என்ன சொல்றாரு? கோவப்படுற நீங்க கொடுக்கலாம்ல. இங்க பாருங்க, இது வந்து புறாமையின் அடிப்படையில ஏற்பட்ட ஒரு போர். பாரிக்கும் மூவேந்தர்களுக்கும் புறாமையின் அடிப்படையில ஏற்பட்ட ஒரு போர் தான். ஏன்னா பாரியுடைய புகழ் வந்து அந்த காலத்துல சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் பாரி வந்து பயங்கரமா மேற்கோள் காட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குடைவெல்லாம் இருக்கிறான். மூவேந்தர்களை காட்டிலும் அவர்களுடைய இவர்களுடைய பேர் வந்து வேளிர்களுடைய பேர் ஏறும் பொழுது மூவேந்தர்களுக்கு ஒரு ஒரு பொறாமையின் அடிப்படை வருது. அதன் மூலமா என்ன கேட்கறாங்க? மனம் முடிச்சு கேட்கறாங்க, உங்களுடைய பொண்ணு ரெண்டு பேரும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கறாங்க. ஒவ்வொரு மூவேந்தரும் கேட்கறாங்க, பாண்டியனும் கேட்கறான், சோழனும் கேட்கறான், சேரனும் கேட்கறான். பாரி வந்து தங்களுடைய குல வழக்கப்படி குடி வழக்கப்படி அவருடைய குடி சார்ந்தவனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்கணுங்கிற நோக்கத்திற்காக உடனே இதை சாதியம்ன்றாதீங்க, அது அந்த காலகட்ட மரபு. குடி தன் குடியில் சார்ந்தவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறக்காக என்ன பண்றாரு? அதை மறுக்கிறாரு. மறுத்து இல்லை இல்லை என்னெல்லாம் பண்ண முடியாதுங்கிறாரு. இது வந்து அவமதிப்பாக மாறுகிறது. யாருக்கு? மூவேந்தர்களுக்கு ஆகுது. அப்ப அந்த ரெண்டு பெண்களையும் திருமணம் செய்வதற்காக படையெடுத்து வரப்பட்டது தான் அந்த போர். இதுதான் வரலாற்று ரீதியாக சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய குறிப்புகளின் மூலியமாக நம்ம உணரக்கூடிய விஷயம். இதுக்கு தான் சான்றுகள் இருக்கு. சரி, அந்த போர்லையும் வந்து பாரியோடலாம் நீ நேர மோதி ஜெயிக்க முடியாது, பாரிக்கிட்ட வேணா இரவலாக வந்து கேளு, நான் கேளு, அவன் கொடுத்தாலும் கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரியான சங்க இலக்கிய பாடல்கள்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கப்படுது. அது பாரியுடைய விஷயத்தை பொறுத்து தான். அது இயற்கையே அவனுக்கு உதவி செய்தது போன்ற பாடல்கள் எல்லாம் அது இந்த சங்க இலக்கியத்தில் அப்படி புலவர்கள் பாடியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் பாரி வந்து போரில் தோற்கடிக்கப்படுகிறார், அவர் மரணம் வீர மரணம் அடைகிறார். அந்த காலகட்டத்தில் கபிலர் வந்து அவர்களுடைய அங்கவை சங்கவையை வந்து கொண்டு போய் மனமுடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊராக போகிறோம். முதல்ல வந்து இன்னைக்கு மைசூரை ஆண்டு மைசூர் பகுதி என்று சொல்லக்கூடிய எருமையூர், அதை ஆண்டு கொண்டு வந்து இருங்கோவேல்கிட்ட போயிட்டு திருமணம் முடித்து கொள்ள கேட்கிறார். இருங்கோவேல் வந்து மூவேந்தரை எதிர்ப்பதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் அது அந்த இது ஏற்கலை. அதுக்கடுத்து மலைமான் திருமுடிக்காரியிடம் வராரு. மலைமான் திருமுடிக்காரி தன்னுடைய மகன்களுக்கு அவன் அந்த அங்கவை சங்கவையை திருமணம் செய்து வைக்கிறார். இது வரலாற்று குறிப்பு. மலைமான் திருமுடிக்காரி எதிர்க்கும் அளவிற்கு துணிவு அந்த காலகட்டத்தில் மூவேந்தர்களுக்கு இல்லை. ஏன்னா மலைமான் திருமுடிக்காரி ஒரு பெரிய இராணுவ வீரன், அவனுடைய ஸ்ட்ராட்டஜியோட மோதுறது கஷ்டம்ங்கிறனால இந்த இது அவங்க அப்படியே நிலை விட்டுறாங்க. இதுதான் நடந்தது வரலாறு. இப்போ இதை வந்து இவர் என்ன மாதிரி கொண்டு போறாருன்னா, ஒரு கற்பனை சார்ந்த விஷயத்தை எடுத்து உள்ளே கொண்டு வந்து அதில் வந்து தேவாங்க கேட்குறாங்கிற மாதிரியும், அந்த தேவாங்க இது என்னது, இது இது என்ன சொல்ல வராரு இவர்? அங்கவை சங்கவிக்காக நடந்த போரை வந்து தேவாங்குக்கு நடந்த போர்னா, அப்ப அங்கவை சங்கவை தேவாங்கன்னு சொல்ல வரா? இந்த அது ஒரு அபத்தமான ஒரு நாவல் அது. அந்த நாவலுக்கு உடனே வந்துட்டு அவார்டு கொடுக்கறது, அந்த நாவலை வந்து பெரிய புரட்சியவாதியா நாவலுங்கிற மாதிரி இப்ப புகழ்ந்து பேசுறது, அதுல என்ன வரலாறு? ஏதோ ஒரு வரலாற்று ஆசிரியர் வந்து பேச சொல்லுங்க, என்ன வரலாறு அதுல இருக்குது? ஃபுல்லா இட்டுக்கட்டி சேர்க்கப்பட்ட தத்துவம். அந்த தத்துவத்தை படி அந்த இதுல படிச்சா என்ன தோணுதுன்னா, மூவேந்தர்கள் வந்து அதாவது இந்த மருதுநில குடிகள் இருக்காங்கல்ல, மருதுநில குடிகள் வந்து இந்த முல்லை நில குறிஞ்சி நில குடிகள் எல்லாம் இனப்படுகொலை செய்த ஒரு கொடுங்கோளர்கள் மாதிரி காட்டப்படுது. இது என்ன தமிழ் குடிகளுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு வந்து வேளிர் மரபுல இருந்து குடிகள் இருக்குது தமிழ்நாட்டில், வன்னியர் கல்லர் உடையார்கள் இவங்கெல்லாம் அந்த வேளிர் மரபு குடிகள். அதே போல மூவேந்தர் மரபு குடிகளும் இன்னைக்கு இருக்குது. தேவேந்திர குலவெல்லாளர்கள் மறவர்கள் இவங்கெல்லாம் வந்து மூவேந்தர் குடிகளாக இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள மன உறவுலாம் இருந்திருக்குது, மன உறவுல மாறி மாறி தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவன் இந்த குடிகளுக்குள்ள அந்தந்த அடையாளங்கள் அந்த வரலாற்று ரீதியாக வருகிறது. இப்போ இவர்களுக்குள்ள ஆதி காலத்தில் பெரிய அளவுக்கு சண்டை நடந்துச்சு, உன் ஆலயம் எப்படி தான் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி பொய்யான வரலாறு சொல்லும் பொழுது, பாரியை தன்னுடைய மூதாதையராக நினைக்கக்கூடிய மக்கள்லாம் நினைப்பாங்க இந்த வரலாற்றை நம்பி. ஏன்னா உண்மையான பாரியோட வரலாறு என்பது படமாகவோ இல்லை கதையாகவோ தொகுக்கப்படலை. இல்லை, ராதா ரவி தன்னை வந்து ஒரு தெலுங்குன்றதை வெளிப்படையாக பேசுறாரு. வெங்கடேசன் அப்படி மேற்கோள் காட்டி எழுதுறாருன்னு நீங்க சொல்றீங்க, அவர் அப்படி சொல்றாரா? தமிழர் நிக்கிறாரு அவர், தெலுங்கு அது எங்க திராவிடம் தாங்க நிக்கிறாரு அவரு. கீழடி தமிழர் நாகரிகம் வாயில வர மாட்டேங்குதுங்க, திராவிட நாகரிகம் போய் பேச்சு வருதுங்க அங்க. ரெண்டாவது இந்த மாதிரியான சண்டை சிண்டு முடிக்கிற வேலை எதுக்குங்க இவருக்கு? தமிழ் சமூகத்துக்குள்ள இது சிண்டு முடிக்கிற வேலைங்க இந்த வேள்பாரி நாவல்ங்கிறது. அதை இந்த திராவிடர்கள் தூக்கி கொண்டு போய் சொல்லும் தமிழர் வரலாற்று அழிப்புங்க இது.
இன்னைக்கு ராதாரவி விஷயத்துக்கும் வரேன் நான். ராதாரவர் என்ன சொல்றாரு வந்து, கிருஷ்ணதேவராயர் இல்லைன்னா மதுரை என்பதே இல்லை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி மதுரைன்னு இருக்குது சங்க இலக்கியத்துல, இன்னைக்கு கீழடி நோண்டி எடுத்தமே அது என்னது. நக்கீரருடைய பாடல்ல திருப்பரங்குன்றத்திற்கு மேற்குல வந்து மதுரை மாநகரம் இருப்பதாக சங்க இலக்கிய குறிப்பு நமக்கு வருது. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேற்குல இல்ல மதுரை, ஆனா இந்த கீழடி என்பது அந்த சங்க இலக்கிய பாடலோடைய ஒத்து வருது. அப்ப என்ன, கீழடி என்பது சங்ககால மதுரை, சங்க காலத்துல இருந்த மதுரை தான் கீழடி. இன்னைக்கு அது வரலாற்று போதுமே அதே காலகட்டத்தில் ஒட்டி வருது, அது ஒரு நகர நாகரிகமாக இருந்திருக்குது, அதுக்கெல்லாம் அது ஆதாரம் இருக்குது, தமிழ் சிறந்த மொழியாக அப்போ வரைக்கும் இருந்திருக்குது, எழுத்துக்கூறுகள் இருந்திருக்குது. நம்ம இன்னைக்கு வந்து மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குது. அப்போ மீன் சின்னம் வந்து விவசாய மரபுக்குடிகளாக இருக்கக்கூடிய தேவேந்திரகுல மக்கள்லாம் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, குயவர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க, பானைகள் இருக்குது புரியுங்களா, மாடு வேடுவர்களும் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க, வேட்டை சமூகமாக இருக்கக்கூடிய குறவர்களும் பறையர்களும் அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அங்கே மான்கொம்பு, இந்த மான்கொம்பு மரபு இருக்குல்ல, நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, கிராமங்கள் போனீங்கன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மான்கொம்பை வச்சிருப்பாங்க. ஆமாம், இந்த ரெண்டு வீட்டுக்குள்ள போனேன்னா மான்கொம்பு அதிகமாக இந்த மான்கொம்பை வைக்கக்கூடிய சமூகங்களெல்லாம் நீங்கள் வரையெடுத்து பார்த்தீங்களா, அவர்கள் எல்லாமே வந்து இந்த வேளிர் மரபுலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க, இல்லை வேட்டை மரபுலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க. அவர்கள் அந்த மரபை, அந்த வேட்டை மரபை மறக்காமல் இருப்பதற்கு அவங்க வீடுகளில் அந்த மான்கொம்பை வைத்திருக்கும் மரபு என்பது இவர்களிடம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இந்த வேட்டை சமூகமாக இருந்தவர்கள், வேளிர் சமூகமாக இருந்தவர்கள்லாம் அந்த மரபு வச்சிருக்காங்க. அதே போல் மான்கொம்புகள் இன்னைக்கு அங்கே கிடைக்கப்பட்டிருக்குது கீழடியில். அப்போ அந்த தொடர்ச்சியை நான் சொல்கிறேன், அந்த கலாச்சார பண்பாட்டு தொடர்ச்சி என்பது இப்போ வரைக்கும் தமிழர்கள் மரபில் கலந்து வந்துகிட்டு இருக்கு. இது தூய தமிழ் நாகரிகம், அதை வந்து அங்கே திராவிட நாகரிகம் என்று பொய் சொல்லி பதிய வைப்பதற்கான நோக்கம் என்பது, தொடர்ந்து இல்லாத ஒன்றை ஏன் வாழ வைக்கிறீங்க, வெள்ளக்காரன் தவறாக ஒரு கருதுகோளின் அடிப்படையில் தப்பாக சொல்லிட்டு போயிட்டான். அவன் என்ன நினைச்சான், திராவிட பிராமணர்கள் என்பவர்கள் தென்பகுதி பிராமணர்களை குறிக்கிறான், ஒருவேளை திராவிடம் என்பது இந்த நிலத்தை குறிக்குமோ என்று அவன் கருதி கொண்டு இங்க இருக்கவங்களெல்லாம் திராவிடம்னு சொல்லிட்டான். இது வந்து ஒரு தவறான கருதுகோளின் அடிப்படையில். இந்த இடத்துல ஏன் அவர் வந்து கிருஷ்ணதேவராயரையும் திருமலை நாயக்கரையும் கொண்டு வராரு மதுரை? கிருஷ்ணதேவராயரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தெலுங்கரே கிடையாது. முதல்ல ராதாரவி வந்து கிருஷ்ணதேவராயரை தெலுங்கர் என்று சொல்வது அது அப்பட்டமான, அவர் துளுவர். கிருஷ்ணதேவர் என்பது துளுவாச, அது பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு என்பது அந்த விஜயநகரம்ங்கிற அந்த நகரை எந்தெந்த அரசர்கள்லாம் ஆண்டாங்களோ அவங்கவுங்க வம்சம் இருக்குது. அது சங்கம மரபு இருக்குது, துளுவ மரபு இருக்குது, அப்படியே நிறைய அறவாடு மரபுலாம் இருக்குது, இது மாதிரி நிறைய மரபுகள் இருக்குது. இதில் துளுவ மரபை சார்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர், துளுவர்கள் நீங்கள் துளுவுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த இனக்குழுவை சார்ந்தவர். அவர்களுக்கும் கிருஷ்ணதேவராயருக்கும் தெலுங்கர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதுவும் ஒரு வரலாற்று இருக்குது, துளுவர்களுடைய வரலாறுமே இவர்கள் திருடி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மதுரை, அப்படியே கிருஷ்ணதேவராயருக்கு முன்னாடி நம்ம மதுரை இல்லையா, சங்க இலக்கிய பாடல்கள் இருந்து இருக்குங்க. நம்ம இன்னும் போகுது அது கபாடபுரம் அங்கங்கே போகுது, அது தென் மதுரை நான் போய்கிட்டே இருக்குது அது வரலாறு மதுரைக்கு. அப்போ அல்லங்காடி நாலங்காடி, அல்லங்காடினா இரவு நேரத்தில் அங்காடிகள், அதெல்லாம் ரோம நம்ம ஊர் குறிப்புகள் மட்டும் நான் சொல்லலை, மதுரையை பற்றி வந்து வெவ்வேறு நாடுகளில் சீனாவில் குறிப்பு இருக்குது, ரோமர்களுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றியான குறிப்புகள் இருக்கிறது. ஸோ இது மாதிரி இவர்களெல்லாம் தெலுங்கர்கள் என்று அறியப்படுவதற்கு முன்பாக காட்டில் வேட்டை நாயகளை வைத்து வேட்டையாடி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே மதுரையில் சங்கம் வைத்து தமிழன் தமிழ் வளர்த்து கொண்டிருந்தான். ஏனும் நாங்கள் இல்லைனா மதுரை இல்லைன்னு பேசுறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இல்லை, மதுரையின் அடையாளம் திருமலை நாயக்கர் கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு உருவாக்குனாங்க. பாருங்க, நான் கேட்கறது மதுரைக்கு திருமலை நாயக்கர் என்ன பண்ணார், அந்த கோயில் வளாகத்தை கொஞ்சம் சுற்றி கட்டியிருக்காங்க, தெலுங்கர்கள் வந்ததுக்கப்புறம் கட்டப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே முழுசாக அவங்க கட்டலை, அதையும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் என்பது சொக்கநாதபுர ஆலயமாக பல ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த மண்ணில் இருக்குது. அதை வந்து அந்த சுற்றுச்சுவரை சுற்றி கட்டினது தான் இவங்க, காம்பவுண்ட் சுவர் கட்டிட்டு அந்த இதுக்கு நாங்கள் தான் கட்டணோம்ங்கிறதுலாம் இன்னும் நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. தெலுங்கர்கள் வந்து இந்த மதத்தை காப்பது, இந்து மதத்தை நாங்கள் காத்தோம் கேத்தோம் அதெல்லாம் சும்மாங்க. நீங்கள் தெலுங்கர்களுடைய கட்டிடக்கலைகள் போய் பாருங்கள், தமிழர்களுடைய கோயில் கட்டிட கலையை போய் பாருங்க, தெலுங்கர்கள் கட்டிய மண்டபங்கள் இதெல்லாம் போய் பாருங்க, முழுக்க முழுக்க ஆபாச சிற்பம், புணர்ச்சிகள் அதாவது புணர்வது போன்ற சிற்பம், ஒரு பெண்ணை பத்து பேர் புணர்றது மாதிரி சிற்பம், ஒரு பெண்ணை மிருகம் புணர்வது போல சிற்பம், இந்த மாதிரி ஆபாச சிற்பங்களை வடித்து வைத்ததுதான் இவங்களோட இதுதான் இந்த இந்து மத வளர்ப்பா. இது வந்து இது ஒருத்தன் வந்து கேட்டா இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமியனுக்கு வந்து உருவ வழிபாடு கிடையாது, அதனால அவன் சிலைகள்லாம் உடைச்சான். இது நடந்த உண்மை, நான் மறுக்கல. இஸ்லாமிய படையெடுப்புகள் வரும்போது உருவ வழிபாடு கிடையாத போது கோயில் சிலைகளே உடைத்தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அவன் வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவன் என்னுடைய கோயிலை இடித்தான், நீ என் கோயிலை பார்னோகிராஃபியை மாற்றி வச்ச, என் கோயிலை என்னையே உள்ள விடாமல் பண்ண, என் கோயிலில் விபச்சாரிகளை கொண்டு வந்து வைத்து கொண்டு அங்கே வந்து நீ கூத்தடிச்ச, நீ எப்படி வந்து அதாவது நாங்கள் வந்து இந்து சமயத்தை வளர்த்தோங்கிற, நீ வளர்த்த இந்து சமயம் எந்த லட்சணத்தில் இருக்குது, இவங்களோட வரலாறு எடுத்து பாருங்க, முழுக்க முழுக்க ஆபாசம் அசிங்கம். இதை வந்து வந்து நாங்கள் இந்து சம இது இந்த உண்மையான தமிழர் சமயத்தை சிதைத்ததே இந்த தெலுங்கர்கள் காலகட்டம் தான். பிராமணர்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்து பிராமணர்களுக்கு சொல்லக்கூடிய அத்தனை கட்டுக்கதைகளும் இங்கே நிறுவி, கட்டுக்கதைகளால் உருவாக்கப்பட்ட கடவுள்கள் எல்லாம் எல்லாத்தையும் உருவாக்கி அந்த கதைகளெல்லாம் இங்கே கல்லாக வடித்து
பண்ணவங்க இவங்க தான். தமிழருடைய உண்மையான ஆதி மெய்யியல் கோட்பாடுகள் எல்லாத்தையும் அளித்தவர்கள் இந்த தெலுங்கர்கள் இந்த ஆட்சி காலகட்டத்தில் தான். இதை வந்து நம்ம நாங்கள் வந்து தான் இந்த மதத்தை பரப்பணும், இவர்கள் உண்மையாகவே தெலுங்கர்களுடைய மதத்தை நாங்கள் தமிழர்கள் ஏற்றிருந்தார்கள் என்றால் தமிழருடைய நிலைமை கலாச்சார பண்பாடு கூறுகள் என்பது கேடுகட்டு குட்டிச்சுவராக போயிருக்கும். தமிழர்கள் அந்த கோயிலுக்கும் போகல, தமிழர்கள் அந்த கோயிலை புறக்கணிக்க வேண்டிய கட்டாயத்தை தலைமை. ஏன்னா என்ன, எப்படி என் குழந்தைகளை கூட்டு போவீங்க அந்த கோயிலுக்கு? ஒரு பெண்ணை வந்து ஒரு மிருகம் புணர்வது போல சிலை இருக்குது, அதை பார்க்குறவங்க என்ன தோணும்? அந்த அந்த இடத்துல குழந்தைகளை கூட்டிட்டு போக முடியுமா? அந்த ஆதிகால தமிழன் கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? கூட்டிட்டு போகல, இவனா புறச்சு போங்கடா அப்படின்னு ஒதுங்கிட்டான். அதை வந்து இவங்க என்ன தீண்டாமை கோயிலுக்குள்ள நுழையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க, இவன் புறந்தள்ளிட்டான் சிப்பா அப்படின்ட்டு. அதுதான் நடந்திருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஏன் மறைக்கிறீங்க? பேச வேண்டியதானே. திருமலை நாயக்கருடைய பெண்ணிய விடுதலைக்காக திருமலை நாயக்கர் என்ன பேசுறான்னு பேச வேண்டியதானே. 60-65 மனைவிகளை வந்து நெருப்பில் எட்டு கொண்டாங்க திருமலை நாயக்கன் சாகும்போது. சொல்லு பாருங்க, பெண்ணிய விடுதலைக்காக திருமலை நாயக்கர் தன் தொப்பை வைத்து பயன்படுத்தி போராடி இருக்காருன்னு சொல்லி பேசுங்க. இது தொப்பை நாயக்கன் கலாய்க்கிறேன்னு நினைக்காதீங்க. தமிழ் புலவர்கள் வந்து அப்படிதான் அவரை பதிவு பண்ணியிருக்காங்க. தொப்பை நாயக்கன் தான் திருமலை நாயக்கன் பேரு, தொப்பை நாயக்கர் என்று தான் பதிவு அவருக்கு. அது எப்படி வருதுன்னு கேளுங்க. வந்து கவிராயர்னு ஒரு புலவர் திருமலை நாயக்கருடைய மகாலில் வந்து அவர் வறுமையில் இருக்கக்கூடியவர். அவர் தமிழ் பாடல் ஒன்று ஏற்றி கொண்டு வந்து திருமலை நாயக்கன் புகழ் தான் பாடுறதுக்கு எழுதிட்டு வராரு. அவர் பாட ஆரம்பிக்கிறார் தமிழில். உடனே திருமலை நாயக்கன் காதை பொத்திக்கிட்டு அறவும் அத்வானம்ங்கிறான். அறவம்னா தமிழ், அத்வானம்னா காதில் கேட்க சைக்காத மொழின்னு. அறவும் அத்வானம் அதை பாடாதேன்ட்டு அந்த ஆளை அடிச்சு விரட்டிடுறாங்க. அந்த ஆள் கடுப்பில் போய் என்ன பண்ணுறாரு, சந்தையிலே மாமியிட்ட சண்டையிலே வந்ததொரு தொந்தி நாயக்கன் சொல்லி திருமலை நாயக்கனை வந்து கலாச்சி எழுதுறாரு பாடல். இதெல்லாம் வந்து வரலாற்று குறிப்பினால பொய்லாம் சொல்லலை. நீங்கள் வேணா போய் இணையதளத்துலையோ இல்லை வந்து வரலாற்று ஆசிரியர்களோ கூப்பிட்டு இதெல்லாம் இருக்கா, பாரிசாலன் இப்படி பொய் சொல்கிறாரு இருக்கா போய் கேளுங்க. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லினா அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். இரண்டாவது, திருமலை நாயக்கன் வந்து தன்னுடைய அந்த மதுரை அவையில் அரசவையில் தமிழ் பேசுவதற்கு தடை விதித்த மன்னர். தமிழில் பேசுவதற்கு தடை விதித்தவர், மீறி பேசினால் நாக்கு அறுக்கப்படும். இதெல்லாம் வந்து வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட வரலாற்று நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம சும்மா வந்து இட்டுக்கட்டி ஒரு வெறுப்புக்காக சொல்ல நினைக்காதீங்க. தமிழுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர்கள் வந்து வெளியிலிருந்து வந்து இந்த மண்ணை வந்து ஆட்சி செய்து இங்கே இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துக்கொண்டு வாழ்ந்த கூட்டங்கள் தான். இது வந்து வரலாறு. உடனே அவர் செஞ்ச தப்புக்கு நமக்கு ராதாரவிக்கிட்டு நம்ம கேள்வி கேட்க தேவையில்லை. ஆனால் அவர்களை தமிழர்களுக்காக ஏதோ உழைத்தவர்கள் போலவும், இந்த கட்டபொம்மன் வரலாறுலாம் இன்னும் நிறைய இருக்கு, நிறைய ஆய்வாளர்கள்லாம் பேசியாச்சு புரியுதுங்களா. இது கட்டபொம்மன் என்பது சுதந்திர போராட்டத்துக்கு போராடவில்லை என்பது ஆதாரம் நான் பேசணும்னு அவசியம் இல்லை. அது இணையதளத்திலே நிறைய வரலாற்று குறிப்புகளோட பேசப்பட்டிருக்குது, அதை வேணா போய் பார்த்துக்க சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கு இன்னும். அப்போ நீங்க வந்தவர்கள், நீங்க வந்தீங்க, இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் அடுத்து வெள்ளக்காரன் இப்போ பிக்பாஸ் வெளியே வெள்ளக்காரன் வெளியிலேருந்து வந்தாரு, அவருக்கு நீங்க கொஞ்ச நாளைக்கு ஆதரவாக இருந்தீங்க, அப்புறம் அவருக்கு இதே வந்துட்டு சுதந்திரம் ஆகும்பொழுது திராவிட இயக்கம்னு அப்படியே கரெக்டாக பேரை மாற்றிக்கிட்டு இந்த இப்போ இந்த நாயுடு நாயக்கர்னு இருந்தால் கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணி அதெல்லாம் தூக்கி. இதுக்கும் அவர் பதில் சொல்கிறார், யார் வந்தேறின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பதில் சொல்ல, அந்த கத்திர ஆளுங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாருன்ற. என்ன பதில் அவர் உங்களை போன்றவர்களுக்கு தான் சொல்கிறார். என்ன பதில் சொல்ல சொல்கிறாரு சொல்லுங்கள். இப்போ நான் தான் சொல்கிறேன், அவர் என்ன மினிமும் சொல்லுவார், நாங்கள் தான் வந்து இந்து மதத்தை காப்பாற்றணும், நாங்கள் இல்லைன்னா இஸ்லாமிய படையெடுப்பு வந்து எல்லோரும் கன்வெர்ட் ஆகிருப்பான். நீங்கள் என்ன ஆந்திர வட இந்தியாவில் எல்லாமே கன்வெர்ட் ஆகிட்டாங்க அன்றைக்கி முஸ்லீமா? 600-700 வருஷமாக இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்ததுங்க வட இந்தியா முழுக்க. ஏன்னா எல்லாமே முஸ்லீமாக மாறிட்டானா? முஸ்லீம் தான் பெரும்பான்மையாக இருக்கானா வட இந்தியாவில்? என்ன யாருக்கு அதில் பூசுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க? அதாவது இஸ்லாமிய படையெடுப்பு வந்து நடந்தது, நடக்கும்போது கன்வர்ஷன் கொஞ்சம் நடந்திருக்கும், நாம் இருக்கல. ஆனால் நாங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழர்கள் இன்னாரம் வந்து உறுதி பேசி கொண்டு இருப்பீர்கள் இப்படிங்கிறதுனா இது என்ன பொய் வரலாறு? அப்படியே வந்து புரட்டு வரலாற்றை வந்து அப்படியே மாற்றுறது. இது நான் கேட்குறேன், வட இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் 600 மேலே ஆண்டிருக்கிறாங்க, வட இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறாங்களா? சரி, ரொம்ப தான் பேசுகிறீங்க. உங்கள் ஹைதராபாத்துக்கே வந்துட்டானே முஸ்லீமு? ஏன் இங்கே வந்தீங்க எங்களை காப்பாற்ற? உங்கள் சொந்த ஊர்லேயே உங்களை அடித்து விரட்டினானே முஸ்லீமு? போக வேண்டியதானே, போய் காப்பாற்ற வேண்டியதானே? ஏன்னா உங்களுக்கு அங்கே தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய நோக்கம் என்னென்னா எங்கே சொத்து சுகம் கிடைக்குது அங்கே போய் உக்காந்துக்குவீங்க. அப்படி தான் நடந்திருக்கு உங்கள் வரலாறு, காலகாலத்துக்கு நீங்கள் அப்படி தான் போயிருக்கீங்க. அப்போ வரலாற்று ரீதியாக நீங்கள் படையெடுத்து வந்து கொண்டு ஆக்குபை பண்ணிக்கிட்டே வந்தீங்க, அவ்வளோதான். என்ன நீங்கள் இந்த மண்ணுக்கு நல்லது செஞ்சிட்டீங்க? நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் கல்லணைன்னு 2000 கரிகாலம் கட்டின கல்லணை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவ தமிழ் மன்னர்கள் கட்டின ஏரிகள் குளங்கள் தான் இன்றைக்கி வரலாறு இருக்குது. நீங்கள் அதை தூர்வாரி இருப்பீங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் தூர்வாரி அந்த நெல் எடுத்து கொண்டு போய் அந்த நெல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் இடத்துல வச்சு வரி வச்சிங்க. உங்களுடைய வரி சரி பேசுவோம். தமிழர்களுடைய மன்னர்களுடைய வரி விகிதாச்சாரமும் தெலுங்கர்களுடைய வரி விகிதாச்சாரமும் கல்வெட்டு ஆதார ஆய்வாளர்கள் பேச சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் பேசினா தெலுங்கர்கள் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரிய வரும் விஷயம். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 நெல் விளையுதுன்னா அதில் 1 நெல் தான் அரசனுக்கு. தெலுங்கர்கள் என்ன பண்ணாங்க, நிலமெல்லாம் என்னுடையது, உனக்கு வாழ்க்கைக்கு 1 நெல் போதும், மிச்சம் 9 எனக்கு அனுப்பிட்டான். இது என்னது? இது
ஆனா மந்திரி சபையை நாங்க இல்லைன்னா அமைக்கவே முடியாதுன்ற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கல்ல, அதிகாரத்துக்கு வந்திருக்காங்கல்ல. அது யாருடைய மடமைங்க? இது தமிழருடைய மடமைங்க. தமிழனுடைய அனுமதியில இவங்க இருக்கிறாங்க. தமிழை வந்து இவர்களை பிரித்து பார்க்காமல் இவர்களை சகோதரர்களா நினைத்த தப்புனால ஏற்பட்ட விளைவுங்க இது. அதுதான் நான் சொல்லணுமே, சகோதரனா பாக்காத, தெலுங்கனை தெலுங்கனாவே பாருங்கிற நான். ராதா ரவி வந்தேரி தான். ஆமா, என்ன இல்லைன்னு மறக்க சொல்லுங்க பாப்போம். இங்க நீங்க பிறந்திருக்கலாம், ஆனா உங்க உங்க பாட்டை மட்டும் எங்களை படையெடுத்து அடிக்க வந்தவங்க தானே, எங்களை அடித்து எங்கள் நிலங்களை கைப்பற்றியவர்கள் தானே. திருமலை நாயக்கன் எப்படி எங்களுக்கு பெருமையா இருக்க முடியும்? திருமலை நாயக்கன் மகால் எப்படி எங்களுக்கு பெருமையா இருக்க முடியும்? உண்மையாக சொல்ல போனால் திருமலை நாயக்கன் மகால் என்பது இஸ்லாமிய கட்டமைப்பு. ஏன்டா இஸ்லாமியனுக்கு எதிராக படையெடுத்து வந்த நீங்க ஏன்டா இஸ்லாமிய கட்டமைப்புக்குள்ள போய் உட்காந்திங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது அதுக்கு மேல ஒரு கேள்வியா போயிடும். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. நீங்க போய் பாருங்க. இப்ப எதுக்காக பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்க? இது எதுக்காக? நாங்க ஒரு அச்ச உணர்வுங்க. தமிழ் தேசம் இன்னைக்கு வளர்ந்து வருது. அந்த அச்ச உணர்வுடைய வெளிப்பாடு இருக்கிறாங்க. நீ மேல நல்லா உண்மையா இருப்போம், நாங்க தமிழ் தேசத்தை ஆள வைக்கிறோம், தமிழர்கள் தான் இந்த மண்ணு ஆள தகுதியானவர்கள், இந்த மண் அவர்களுக்கானது அப்படிங்கிறத பேசக்கூடிய தெலுங்கர்கள் இருக்கிறாங்க, என் நட்பு வட்டத்தில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவர்கள் எல்லாம் தமிழ் தேசத்தை ஆதரிக்கிறாங்க. இப்ப அவங்கள நான் சொல்லலை, ஏன்னா அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆமா, இது வந்து ஒரு காலகட்டத்தில் நடந்த குறைகளுக்காக நான் இப்ப ராதாரவி நீங்க வந்து திருமலை நாயக்கன் செய்த குற்றத்துக்கு ராதாரவி தண்டிக்கப்படணும்னு நான் பேசல. அந்த அது வந்து ஃபாசிசம், அது ரேசிசம், அதை நான் சொல்லலை. நான் சொல்லக்கூடியது என்னன்னா, பொய் பேசாதீங்க, வரலாற்றை திரிக்காதீங்க. உங்களை நீங்கள் இந்த மண்ணுக்கானவர் என்று காட்டிக்கொள்ளணுங்கிற நோக்கத்திற்காக பொய்யான வரலாறை தமிழர்கள் மீது சுமத்தாதீர்கள். அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் பிற்காலங்களில். இதுதான் இதுதான் ரேசியல். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்காரு. உண்மையாகவே ராதா ரவி, உண்மையாகவே தெலுங்கர்களுடைய வரலாறு பேசணும்னா பேசுங்க. இலங்கையில் என்ன நடந்துச்சுன்னு பேசுங்க. இலங்கையில் என்ன கண்டி நாயக்கர் வரலாறு பேசுங்க. பேச தகுதி தைரியம் இருக்கா ராதா ரவி அவர்களுக்கு? சேலஞ்ச் பண்ணுறேன். கண்டி நாயக்கர்கள் தெலுங்கர்கள்னு பேச சொல்லுங்க. பேசினா இன்னைக்கு சிங்கள இனப்படுகளுக்கே தெலுங்கர்கள் தான் காரணம்னு வந்து நிற்கும். அப்ப நாங்க ஒத்துக்கலாமா? கண்டி நாயக்கர் பேரரசு என்பது தெலுங்கர்கள் பேரரசு. பேச சொல்லுங்க அந்த உண்மையை. இங்க இருந்தானே போயிருக்காரு கண்ணுசாமி நாயுடு. கண்ணுசாமி நாயுடு இங்கிருந்து போவாரு, அங்க போனா விக்ரம ராஜசிங்கேவா மாறுவாரு. என்ன இது? எங்களுக்கெல்லாம் வரலாறு நாங்க படிக்காம வரலாற்றை பற்றி உணராமல் வந்தவர்கள் அல்ல நாங்க. தமிழ் தேசியம் படிப்பதற்கு முன்பு வரலாறை முழுக்க படித்தவர்கள், உணர்ந்தவர்கள். ஆனா இவங்க வந்து என்னமோ வந்து நாங்க வரலாறே படிக்காம பேச சொல்லுங்க. கண்ணுசாமி நாயுடு பிறந்தது எங்க? அவர் எப்படி அங்கே இலங்கைக்கு போனார்? அங்கே போனோன்னே ஏன் விக்ரம ராஜசிங்கேன்னு தன்னை சிங்களவனாக அடையாளப்படுத்தி கொண்டார்? வெள்ளக்காரன் எழுதியிருக்கிறான், இலங்கையில் சொத்து பட்டியல் யார் யாரெல்லாம் நிலவுடைமை சமூகமாக இருக்கிறார்கள் அந்த நிலம்னு அவன் ஒரு பத்திரம் இருக்குது. அந்த பத்திரத்தில் 200க்கும் மேற்பட்ட நாயுடுகள் பேர், நாயுடு 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 நாயுடுன்னு எங்கே அங்கே இலங்கையில் இருக்குது. இப்போ அந்த நாயுடுகள் எங்கே போனாங்க? அந்த நாயுடுகார்கள் இங்கே வந்துட்டாங்களா, இல்லை அந்த நாயுடுகார்கள் சிங்களவர்களாக மாறிக்கிட்டாங்களா? உங்களுடைய இன உணர்வு பொய்யாக தமிழர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துமானால் என்னுடைய இன உணர்வு உங்களுடைய இனத்தை பழிவாங்கும். போதுமா? எச்சரிக்கிறீங்களா? ஆமா, இது எச்சரிப்பு தான். எங்க எங்களுடைய மண்ணில வந்துகிட்டு தமிழன் சொல்லிட்டு ஏமாத்தின்னு தேவையில்லை. அது உண்மை, நான் ஏத்துக்கொள்கிறேன். ஆனா தமிழ்நாடு தமிழன் ஒருத்தன் கிடையாது தெலுங்கன் இருந்தானா, இது என்ன கணக்கு? இது தெலுங்கர் இல்லைன்னா தமிழர் இல்லையா? ஏ, ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தெலுங்கு நாடுகள்லாம் தமிழர்கள் அடக்கி ஆண்டார்களே, அப்போ என்ன? அதை சொல்லுங்களேன், பேசுங்களேன். அப்போ நாங்கள் சொல்லாமா தமிழர் என்று இல்லை என்றால் தெலுங்கர் என்று இல்லைன்னு? நாங்கள் தான் அடக்கி ஆண்டோம் அந்த காலகட்டத்தில். சோழ பேரரசு அடக்கி ஆண்டுச்சா இல்லையா? இல்லை, என்னுடைய அடையாளம் திராவிடம்ன்றாருங்க. திராவிடம், நான் திராவிடம். அது இங்கே பாருங்க, திராவிடம் என்றால் திராவிட நாட்டுக்கு போய் சொல்லுங்கள், அது எங்கே இருக்குன்னு போய் பார்த்து. இது திராவிட நாடு, இது திராவிட நாடு கிடையாது. அதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. நீங்கள் பொய்ய ஒரு பொய்யை தொடர்ந்து கோயபெல்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறனால அது உண்மையாயிராது. இது திராவிட நாடு கிடையாது. திராவிட நாடு என்றால் இதை திராவிட நாடு என்று குறிக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. ஒரே ஒரு வரலாற்று ஆதாரம், ஈவேரா எழுதுனதான் வரலாற்று ஆதாரம்னு சொன்னாங்கன்னா கடுப்பாயிருவேன் நான். சும்மா இந்த திராவிட இயக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் வரலாற்று ஆதாரம் பேர். கல்வெட்டு ஆதாரங்கள், ஒரு மூலச்சான், மூலச்சான்றுன்னு ஒன்று இருக்குது, இரண்டாம் கட்ட சான்றுகளும் ஒன்று இருக்குது. மூலச்சான்றை வைத்து தான் இரண்டாம் கட்ட சான்றுகள் எழுதுவாங்க. மூலச்சான்றோடு இது திராவிட நாடு என்று ஒரு ஒரு குறிப்பை பேச சொல்லுங்க. சேலஞ்சு, வரலாற்று ஆதாரம்
மூலச்சான்றுகள், அந்த மூலச்சான்றை வைத்து திராவிட நாடுன்னு சொல்ல சொல்லுங்க. கிடையாது, இல்லைங்கிறனால தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். திராவிடம்னு போனீங்கன்னா பிராமணர்கள்ட்ட போய் தான் நிற்கிது அது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் திராவிடம் என்று பெயர்கள் குறிப்பிடப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் பிராமணர்களுடைய அடையாளமாக தான் திராவிடம் வந்து நிற்கிது. புரியுதுங்களா? திரா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் மேட்ரிமோனி டாட் இல்லை, ஆரிய பார்ப்பன மேட்ரிமோனி முன்னாடி அவங்க தான் நிற்கிறாங்க. நீங்கள் மேட்ரிமோனிக்கு போங்க, மேட்ரிமோனியில் போயிட்டு திராவிட பிராமணா அப்படின்னு அடிங்க. மேட்ரிமோனி டாட் காம்ஸ் வச்சு கல்யாணம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திராவிட மகாசபான் இருக்குது, உள்ளே போய் பார்த்தா முழுக்க முழுக்க பிராமணர்களுடையது. இதெல்லாம் வந்து என்னன்னா, திராவிடம் என்ற சொல் என்பது பிராமணர்களுக்காக பிராமணர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு சொல், அது தமிழ் சொல்லே கிடையாது திராவிடம் என்பது. புரியுதுங்களா? அது ஒரு சமஸ்கிருத சொல்லாக இருக்கிறது. அதை வந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுடைய அடையாளமாகாத தென்பகுதியில் வாழக்கூடிய பிராமணர்கள் தங்களை பஞ்ச திராவிடர் என்று அழைத்துக் கொண்டார்கள். அதே போல் வடபகுதியில் வாழக்கூடிய பிராமணர்கள் தங்களை பஞ்ச கவுடர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். இதுதான் இது வந்து என்னன்னா, மிருக சம்ஹிதாங்கிற ஒரு இதில் தான் திராவிடம் என்ற வார்த்தையுடைய பல, இது ஒரு 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட ஒரு இது மிருக சம்ஹிதா, அது சமஸ்கிருத நூல். அந்த மிருக சம்ஹிதாவில் தான் திராவிட அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. அதுவும் யாரை குறிக்கிறது வருதுன்னா, இந்த பிராமணர்களை குறிப்பதற்கு பஞ்ச திராவிடாங்கிற வார்த்தை உள்ள வருது. இதுதான் பழங்காலம். அப்போ 6ஆம் நூற்றாண்டுல வந்து இது முழுக்க முழுக்க பிராமணர்களை குறித்த ஒரு சொல் தான். இன்னைக்கு வரைக்கும் பிராமணர்கள் தான் திராவிடன்னு பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. இது நீங்கள் எந்த ஆய்வாளர்கள் கூப்பிட்டு கேட்டாலும் தெரியும், ராகுல் டிராவிட் என்ன அதை இவரா பிராமணர், அவருக்கு ராகுல் டிராவிட் என்ற பெயர் எப்படி வருகிறது? அது அந்த மரபு ரீதியாக அவர்களுடைய பெயர், அவர்களுடைய இது. இதை ஒரு யாரோ ஒரு வரலாற்று ஆய்வாளர், ஆங்கிலேய ஆய்வாளர் இந்த மண்ணை பற்றி புரிதல் இல்லாமல் அவங்க வடக்கில் இருக்கிற ஒருத்தர் ஒரு இனமாகவும் தெற்கில் இருக்கிற ஒரு இனமாக காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அது தமிழ் இனம்னு சொன்னால் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கிறதுனால இவங்க உடனே என்ன பண்ணுறது, திராவிடம்னு சொல்லி தவறான ஒரு கருதுகோள் அது. இப்போ நீங்கள் அந்த தவறான கருதுகோளை எடுத்துக்கொண்டு அரசியல் ஆக்கி கொண்டு இது திராவிட மண், நாம் எல்லாம் திராவிடர்கள்னு பேசுறதுலாம் இது இல்லை, அப்படி பேசுகிற தகுதி இருந்தது என்றால் போய் நீங்கள் ஆந்திராவில் பேசுங்க, இதே அரசியல் நீங்கள் ஆந்திராவில் பேசுங்க, கேரளாவில் பேசுங்க, கர்நாடகத்தில் பேசுங்க, இன்னைக்கு எதெல்லாம் நீங்கள் திராவிட நாடுன்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் போய் பேசிட்டு போங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் திராவிட நாடு பேசுவோங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். தொடர்ந்து வரலாற்று நாங்கள் வரலாற்று நிகழ்வுகளுக்கு தமிழர்கள் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழர்கள் அடி வாங்கியிருக்கிறாங்க வரலாறு ரீதியாக. ஒரு கடந்த 500 ஆண்டுகள் தமிழர்களுடைய வரலாறு என்பது ஒரு சோக கதை. அதை நம்ம நாங்களே பேசுவதற்கு வெக்கப்படுகிறோம். அந்த அளவுக்கு அடி வாங்கிய ஒரு அடிமை இனமாக தமிழர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னென்ன கொடுமைகள்லாம் நடக்குமோ அத்தனை கொடுமையும் நடந்திருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒரு பெரிய இனக்கலவரத்தை கொண்டு வந்து முடியும். அதை நாங்கள் விரும்பலை. தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக அமைதியாக தமிழர்களோடு இணைந்து வாழுங்கள். இதுதான் நாங்கள் சொல்கிறது. தமிழர்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்கொள்கிறோம். சும்மா வந்துட்டு தெலுங்கர்கள் இல்லைன்னா தமிழர்கள் இருந்திருக்க முடியாது, தெலுங்கன் தான் தமிழனுக்கு அதை கட்டி கொடுத்தான், இதை கட்டி கொடுத்தான், கோமனம் கட்டி கொடுத்தான்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய இனக்கலவரத்தை உருவாக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நீங்கள் தள்ளிடுவீங்க. சரி, இதை நான் வந்து ஒரு எச்சரிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு இதுதான் நடக்கும். இதுதான் இப்படி தான் ஒரு இனவாத சிந்தனை என்பது வளருங்கிறதுக்கு காரணம் இப்படி தான் வரும். அது நாங்கள் சொல்கிறது இனவாதம் அல்ல, நாங்கள் சொல்வது தமிழர்களுடைய உரிமை. அதில் நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க. நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்லை, ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா வந்து பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி எதிர்நிலையில் நின்று எதிர்தரப்பில் நின்று நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த மண்ணில் இழக்கச் செய்யும். இவ்வளோதான்.